அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இயற்கையின் சக்தியின்படி கடவுள் தண்டிப்பவரும் அல்ல துண்டிப்பவரும் அல்ல என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். அதாவது படைத்த இறைவன் என்று சொல்கிறோம், அது இயற்கையின் சக்தி. அந்த சக்தி வந்து எந்த விதத்திலையும் நம்மளை பாதிக்காது என்பதை உணர்ந்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் மனிதனுக்கு தீர்ந்துவிடும். இது தெரியாமல் தான் இயற்கை அதாவது கடவுளுக்கு வழிபடுதல் என்கின்ற சடங்கில் சிக்கிக்கொண்டு கடவுளுக்கு தன் பழக்கத்தின் அடிப்படையில் தன் முன்னோர்களின் பழக்கத்தின் அடிப்படையிலும் தொடர்ந்து அந்த வழிபடுதல் என்றுள்ள செயல்பாட்டில் அந்த உணவு செய்து கொடுத்தல், இந்த உணவை செய்து படைத்தல், இது போன்று காணிக்கை வைத்தல், இது போன்று செயல்கள் கடவுள் கேட்பதே இல்லை. அப்போது வழிபடுதலை விட வழிபடுதல் என்கின்ற இன்னொரு அர்த்தமும் கூட இருக்கின்றது. அதாவது இயற்கையின் சக்தி எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறது, அதை முறைப்படி நியாயமான முறையில் இயல்பான வகையில் செயல்படுத்து வழிநடந்து போகணுமே தவிர காணிக்கை படைத்தாலோ உணவு படைத்தாலோ இயற்கை கடவுளாகிய இயற்கை நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம் மனதில் பதிவான விஷயம் என்னவென்றால் கடவுள் கொடுப்பார், இந்த தவறு செய்தால் கடவுள் தண்டித்து விடுவார், இது குற்ற செயலாகிவிடும் என்று நம் மனதில் பதிவான விஷயங்கள் தான் நம்மளை வழிநடத்துகிறது. அது தவறு. அதாவது ஒரு மனிதன் இயற்கை வளங்கள் அனைத்துமே படைத்திருக்கிறது, அது கடவுள் சார்பாக நாம் மற்றவர்களுக்கு அதாவது நம் கண் முன்னே எத்தனையோ மக்கள் வேதனைப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், ஏன் ஒரு நேரம் உணவு கூட சாப்பிட முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்வதுதான் நீங்கள் இயற்கை சக்தி கடவுளுக்கு செய்யும் ஒரு செயல் நிலையாகும். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த செயல் வினையை தவிர்த்துவிட்டு நம் கண் முன்னே நம்மளுக்கு தெரிந்தும் கூட கஷ்டப்படுவீர்களும் நம் குடும்பத்தில் நம் எத்தனையோ நம் குடும்ப உறவினர்களை கூட பார்க்கின்றோம், அவர் அன்றாட ஒரு உணவிற்கோ இல்லை குழந்தை படிப்பிற்கோ கூட பணம் கட்ட முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய நம் மனம் வருவதில்லை. ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், உண்டியலில் போட வேண்டும் என்று எத்தனையோ பணங்கள் போடுகிறோம், எத்தனையோ உணவுகள் தேவையற்று கொண்டு போய் கொட்டுகிறோம், அது தவறு. நம் கண்முன் ஏழைகளுக்கு நம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் கடவுள் குணம், இறக்க குணம், இயற்கையின் சக்தி குணம். அப்பொழுது நாம் தானம் தர்மம் செய்ய வேண்டுமா என்று அடுத்த கேள்வி வரும். இது தானம் இல்லை, தர்மம் இல்லை. உங்களுக்கு அதிகமாக இருப்பதை நீங்கள் தேவையற்று இல்லாத ஒரு உயிருக்கினத்துக்கொண்டே படைக்கின்றேன் என்ற பெயரில் அது தேவையற்ற செயலாகப் போகிறது. உங்கள் கண் முன்னே வேதனைப்படும் நபர் நீங்கள் ஒரு நேரத்தில் உட்கார்ந்து இரவிலோ எப்பாவது நினைத்து பார்த்தால் இவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் ஓடுதல்லவா, இதுதான் குற்ற உணர்வாக உங்களுக்கு ஒரு நிலையில் மாற்றமடைந்து உங்களுக்கு சந்தோஷ மகிழ்ச்சி நிலையை தடுக்கின்றது. அதனால் இயற்கை சக்தி நம்மளுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறது, நாம் இருப்பதை நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அதை தவிர்த்துவிட்டு எல்லாம் கடவுள் கொடுப்பார், எனக்கு மட்டும் கொடுப்பார், எனக்கு கொடுத்ததை நான் மட்டுமே வைத்து கொள்வேன் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின் அது நம்மளுக்கே பயனற்றதாக போகிவிடும். இது எத்தனையோ நிகழ்வுகள் இது போன்று நடந்திருக்கிறது. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், ஆனால் அவர்களால் ஒரு நேரம் உணவு நிம்மதியாக உண்ண முடியாது. எல்லா வசதி கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட மகிழ்ச்சி இருக்காது, படுத்தா தூக்கம் வராது. இது எல்லாம் என்றால் குற்ற உணர்வுகள் தன்னிடத்தில் இருக்கும் பொழுது கூட ஒரு இல்லாத நபர் வந்து எனக்கு தேவை, எனக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஏன் ஒரு டீ வேண்டும் என்று கேட்டால் கூட அதெல்லாம் தர முடியாது என்று சொல்லுவோம். இதுதான் இயற்கைக்கு நாம் மாற்றமாக செய்யும் செயலாகும். அதனால் இயற்கையோடு இணைந்து போனால் மட்டுமே நாம் மன மகிழ்ச்சியோடு நீண்ட ஆயுளோடும் வாழ முடியும். அப்போது அது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஃப்ளைட்டு மேலே போகுது அப்படின்னா அந்த காற்றோடு இணைந்து போனால் மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டு போக முடியும். அந்த காற்றுக்கு எதிர்காற்றோடு போச்சுன்னா அந்த இது போக முடியாது, அது செயல் இழந்துடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இயற்கை சூழலோடு இணைந்து சமூகத்தோடு இணைந்து செயல்பட்டால்தான் நம் அதாவது மனித இனம், விலங்கு இனம், உயிர் சிறு உயிரானாலும் அந்த உயிரினத்தோடு இணைந்து செயல்படும் பொழுது தான் நாம் மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அதனால் தான் உளவியல் விழிப்புணர்வாக
கடவுள் தண்டிப்பவருமல்ல, துண்டிப்பவருமல்ல, நம்மளை ஒரு குற்றவாளியாக்குவதும் அல்ல. அவர் நல்லதே, கருணையுள்ளவர், கருணையில் இரக்கமானவர். அவருடைய சார்பாக ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதனையும் படைத்துள்ளார். அந்த கடவுள் குணம் படைத்தவர்கள் மட்டுமே அந்த எந்த எண்ணமும் இல்லாமல் எல்லாத்துக்கும் வாரி வழங்குவார்கள். அந்த குணம் அனைவருக்கும் வந்தால் மனம் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ முடியும். குற்ற உணர்விலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். மனம் நிம்மதியாக இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு படுத்தால் தூக்கம் வருவதில்லை, என்னவென்றே தெரியவில்லை, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, துக்கம் தொண்டை அடைக்குது, இப்படி எல்லாம் சொல்வார்கள். அவர்களை பல ஆய்வுகள் நாங்கள் செய்து பார்த்ததில் ஒரு அதாவது தன் மகனோ மகளோ இல்லை உறவினர்கள் அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு உதவின்னு கேட்குறப்ப இவங்க செய்ய மறுத்திருப்பார்கள், செய்ய முன்வர மாட்டார்கள். ஆனால் இவர்களின் இடத்தில் இருந்தும் கூட செய்ய மாட்டார்கள். இதுதான் குற்ற உணர்வாக மாறுகிறது. இது போன்ற குற்ற உணர்வுகளில் சிக்காமல் இருக்க கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பதை தவிர்த்துவிட்டு நம்மால் இருப்பதை பகிர்ந்து முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் என்ற மனநிலைக்கு சென்றால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உளவியல் விழிப்புணர்வு. இதுதான் இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை அளித்து கொண்டு வருகிறது.